الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كفى بالمرء كذبا أن يحدث بكل ما سمع أو كما قال عليه الصلاة والسلام கணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். கடந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் திகதி இங்கு நான் நடத்திய ஜும்மா ஹுத்பாவில் மிக முக்கியமாக வலியுறுத்திய அந்த விடயத்தை என்றும் எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லோரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மிக அன்பாகவும் பணிவுடனும் அனைத்து முஸ்லிம்களிடத்திலும் உலகம் வாழும் அனைத்து முஸ்லிம்களிடத்திலும் மிக பணிவாகவும் அன்பாகவும் வேண்டிக் கொள்ள விரும்புகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, குறிப்பாக தமிழ் பேசும் தமிழ் பாஷையை பெற்றிருக்கும் முஸ்லிம்கள் அவர்கள் மத்தியில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஒழுக்கத்தையும் பேணுதலையும் நபிமார்கள், சஹாபாக்கள், தாபெயின்கள், இமாம்கள், நல்லடியார்கள், அவுலியாக்கள், அல்லாஹுடைய நேசர்கள் அனைவர்களும் கடைபிடித்து வந்த மிக முக்கியமான ஒரு கருத்துதான் அன்று நாம் முன்வைத்தது. அது ரெண்டு கருத்துகள் ஒரு விடயத்தில் இருக்கும் பொழுது பேணப்பட வேண்டிய ஒழுக்கமும் பக்குவமும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அங்கு வலியுறுத்தப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் ஏற்படும் மஸ்ஜிதுகளாக ஊரூராக ஏற்படும் பிரச்சனைகளுடைய அடிப்படையை பார்க்கும் பொழுது ரெண்டு கருத்து மார்க்கத்தில் இடம்பாடு இருக்கும் பொழுது அந்த ரெண்டு கருத்துகளை புரிந்து கொள்ளாமல் மடத்தனமாக அல்லது தன்னுடைய பழமைவாதம் என்ற அடிப்படையில் அல்லது அவர்களுடைய வைராக்கியம் சுயநலம் இந்த காரணங்கள் மையமாக வைத்து ஒருவருக்கொருவர் பிளவுபட்டு சண்டை சச்சரவுக்குள்ளாகி கோர்ட்டு கச்சேரிக்கு போய் போலீசும் கூடுமென்று அலையக்கூடிய மஸ்ஜிதுகளாக மஸ்ஜிதுகள் மாறுவது மிக கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நிலைமை நீக்கப்பட வேண்டுமென்றால் நாம் ரெண்டு கருத்துகள் வரக்கூடிய நேரத்தில் ஒருவருக்கொருவர் மதித்து நடக்கக்கூடிய ரெண்டு கருத்து கடம்பாடு இருக்கிறது என்ற அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் எப்பொழுதும் இருந்தால்தான் ஒரு சமூகம் சிறந்த சமூகமாக கட்டியெழுப்பப்பட முடியும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்தில் ஒரு தீர்ப்பு கேட்டு வந்த பொழுது அவர்கள் கொடுத்த தீர்ப்பு அதுக்கு மாற்றமாக அவர்களுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு நேர் மாற்றமாக அமைந்தது. சஹி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. சஹியான ஹதீஸில் இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையான தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் முன்வைக்கப்பட்ட பொழுது ஒரு சகோதரிக்கு மற்ற இரண்டு சகோதரிகளுக்கு மத்தியில் ஒரு குழந்தை விடயத்தில் சண்டை வந்தது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூத்த சகோதரியுடைய மகன் என்று தீர்ப்பு கொடுத்தார்கள். ஆனால் உண்மையில் அது மூத்த சகோதரியுடைய மகன் அல்ல, அது இளைய சகோதரியுடைய மகனாக இருந்தது. ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வயதில் குறைந்தவர்களாக இருந்து அவர்கள் அந்த நேரத்தில் தகப்பனுடைய அந்த சட்ட தீர்ப்புக்கு மாற்றமாக அவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள். அவர்கள் சொன்னார்கள், இதை இரண்டாக வெட்டி ஒரு பகுதியை மூத்ததுக்கும் மற்ற பகுதியை இளையதுக்கும் கொடுப்போம் என்று சொல்லும் பொழுது அந்த இளைய சகோதரி நடந்து கொண்ட விதத்தை தன்னுடைய உள்ளத்தில் தன் பிள்ளைதான் என்ற அந்த உணர்வை வெளிக்காட்டி நடந்து கொண்ட அந்த விதத்தை மையமாக வைத்து
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது இரண்டாம் சகோதரியுடைய அந்த இளைய சகோதரியுடைய மகள் தான் என்று அல்லது மகன் தான் என்று தீர்ப்பு வழங்கின அந்த வரலாறை இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நபிமார்களுக்கு இடையிலும் கருத்து வேற்றுமைகள் இருந்ததை ஒருவருக்கொருவர் பேணுதலாக ஒழுக்கமாக நடந்து கொண்டார்கள். ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஹதரத் உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கும் இடையில் ஒரே சட்டத்தில் ஒரே விடயத்தில் ரெண்டு கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. யகூதிகள் மௌத்தாகும் பொழுது தன்னுடைய மௌத்தில அலக்கூடியவர்களை ஏற்படுத்திவிட்டு மௌத்தாகுவார்கள். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், இன்னல் மையத யுஅத்தபு கா அஹ்லி அலை, மையத்துடைய அழுகை அந்த மௌத்துக்கு மௌத்தானவருக்கு அது வேதனையை ஏற்படுத்தும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அந்த நேரத்தில் அந்த ஹதீஸை ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பொதுவாக மையத்தில் அழுகக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை சொல்லி வந்தார்கள். அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரியும் உமர் ரதியல்லாஹு அவர்கள் இந்த சட்டத்தில் தவறான ஒன்றை சொல்கிறார்கள். நபி அவர்கள் அழக்கூடாது என்று சொல்லவில்லை, நபி அவர்கள் கூட தன்னுடைய மகனுடைய மையத்தில் அழுதிருக்கிறார்கள். கண்கள்ல கண்ணீர் வடிந்திருக்கிறது. ஒப்பாரி வைப்பதும் கதறுவதும் கத்துவதும் ஆடைகளை கிழிப்பதும் மண்ணள்ளி போடுவதும் தலையில மண்ணள்ளி போட்டுக் கொள்வதும் இது ஜாகிலியத்துடைய பண்பாடாக இருந்தது. இலேக்கியான கண்ணீர் வடிப்பது கவலைப்படுவது இஸ்லாம் அனுமதித்த அதை ஒரு வரையறையுடன் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அதை யாராலும் தடுக்க முடியாது. நபியை நீங்களுமா அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல் ஐன தத்ம வல் கல்ப யஹ்சன் என்று கண்கள்ல கண்ணீர் உள்ளத்தில கவலை, ஆனால் அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு வார்த்தையும் தக்தீருக்கு முரணான எந்த ஒரு வார்த்தையும் மொழிய மாட்டோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு குறிப்பிட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த பெரியார்களே, நாம் கடைபிடிக்க வேண்டிய ஆக முக்கியமான ஒழுக்கத்தை ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். சொன்னார்கள், ஹதரத் உமருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், ஹதரத் உமருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், உமர் தவறு, உமர் பிழையிட்டார், உமர் மாற்றமான கருத்தை சொன்னார் என்ற இந்த விமர்சனத்தின் பக்கம் ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் போகவில்லை. அல்லாஹ் உமருக்கு ரஹ்மத் செய்வானாக, நபி அவர்கள் சொன்ன கருத்து இருக்கிறது அல்லவா. எதுக்காக நபி அவர்கள் சொன்னார்கள், யூதர்கள் மரணிக்கும் பொழுது மௌத்தாகினதுக்கு பிறகும் இந்த பாவத்தை செய்வதற்கு தூண்டிவிட்டு மௌத்தாகின அந்த மையத்துக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள். தான் மரணிக்கும் பொழுது அழுவதற்கு ஆள் ஏற்பாடு செய்வது அது அழுவது அது பணம் கொடுத்து அழுகு வைப்பது என்பது அல்ல. சில சமூகங்களிடத்தில் அப்படிப்பட்ட பண்பாடுகள் இருக்கிறது. இஸ்லாம் அதை தடுக்கிறது. இயற்கையாக வரும் அழுகையை அது மனிதனால் கட்டுப்படுத்த முடியாது. அது அல்லாஹு தஆலா அழுகை அதிகரிக்க வேண்டும், சிரிப்பு குறைய வேண்டும் என்று குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய மனிதனுடைய கண்ணீர், அல்லாஹுக்காக அழுகும் கண்ணீர் நரகத்திலிருந்து பாதுகாப்பை பெற்று தரும். மனிதனுடைய கவலையில், மனிதனுடைய சிரமத்தில், உம்மத்துடைய கவலையில் மனிதனுடைய கண்ணீர் இருக்கிறதே, அது நிச்சயமாக உம்மத்துடைய சீர்திருத்தத்துக்கு அது கயிறாகிறது. அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்த ஒரு மனிதன் வடிக்கும் கண்ணீர் அல்லாஹுடத்தில் வெறும் அது நன்மையை பெற்று தருகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சிரிப்பையும் அழுகையும் எங்களோட மார்க்கம் மார்க்கமாக இருக்கிறது. கவலைப்படுவதுடைய அளவையும் நிர்ணயித்து எந்த சந்தர்ப்பத்தில் எந்த நேரத்தில் கலவைப்பட வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், லா துஹில் ஷமாதா லி அகீக் ஃபயர்ஹமுஹுல்லாஹு யுப்தலீக், உன்னுடைய சகோதரனுக்கு வரும் கஷ்டத்தை பார்த்து நீ ஒருபோதும் சந்தோஷப்பட்டு விடாதே. அப்படி நீ சந்தோஷப்பட்டால் அல்லாஹ் உன்னை அந்த சோதனையில் ஆளாக்கிவிட்டு அவன் மீது அல்லாஹ் ரஹமத் செய்து விடுவான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை இமாம் திர்மிசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். வாசிலா என்ற சஹாபி அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், நாம் காபத்துல்லாவை வலம் வரும் தவாப் செய்யும் பொழுது கேட்கும் ஒரு துஆக்களில், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின ஷக்கி வஷ்ஷிகாகி வஸூஇல் கதா வஷமாதத்தில் ஆதா, யா அல்லாஹ் சந்தேகத்திலிருந்தும் ஷிர்கிலிருந்தும் பாதுகாப்பதை ஒன்று.
மற்றவர்கள் எங்களுடைய கஷ்டத்தில் எங்களை பார்த்து சந்தோஷப்படாத ஒரு நிலைமையை நியமக்க ஏற்படுத்தித்தா என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஜாஹிலியத்துடைய நல்ல தன்மைகளை விவரித்த அல்கமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன நேரத்தில் சொன்னார்கள், நாம் நம்மிடத்தில் பெற்றிருக்கும் ஜாஹிலியத்துடைய பண்பாடுகளில் ஐந்து விஷயங்களில் ஒன்றுதான் தர்க்கு ஷமாதத் இதா ஹல்லத் முசீபத் பில் ஆதா, பகைவனுக்கு கஷ்டம் வந்தாலும் நாம் சந்தோஷப்படக்கூடியவர்கள் அல்ல. பகைவனுக்கு கஷ்டம் வந்தாலும் ஒரு முஸ்லிம் ஒருபோதும் சந்தோஷப்பட மாட்டான். யாருக்கும் கவலை துக்கம் இயற்கை அனர்த்தங்களினால் ஏற்படும் பாதிப்புகள் வரக்கூடிய நேரத்தில் மேலான சகோதரர்களே, அல்லாஹுடைய சோதனை இயற்கை அனைத்து என்பது அல்லாஹுடைய ஒரு சோதனையாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் மனிதன் மற்றவர்களுடைய கஷ்டத்தில் அவன் வந்து குளிர் காயக்கூடியவனாக, மற்றவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவனாக, அது பகைவனாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹிலியத்துடைய இந்த பண்பாடை பார்த்து நபிமார்களுடைய தன்மை என்று வர்ணித்தார்கள். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, மார்க்கத்தில் ஒரே விஷயத்தில் மூணு கருத்துகள் இருக்கலாம். உம்ரா ஹஜ்ஜை செய்துவிட்டு வருகிறார்கள், ஹஜ்ஜுடைய லப்பைக் அல்லாஹும லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னியமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற இந்த தல்வியாவுடன் அரஃபாவுடைய மைதானத்தில் அந்த ஹஜ் முடிவானது. அந்த ஹஜ் முடிவாக கூடிய நேரத்தில் அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் அந்த லட்சோப லட்ச மக்கள் எஹ்ராமுடன் அந்த கஃபனுடைய காட்சியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நியத்துடன் எஹ்ராம் கட்டியவர்கள் அங்கு இருக்கவில்லை. அஞ்சு ஆறு வகையான எஹ்ராம் கட்டுவதற்கு இடம்பாடு இருக்கிறது. இஃப்ராத், தமத்து, கரான் என்ற இந்த மூணு அடிப்படைகள் அங்கு ஆதரிக்கப்பட்டிருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மல்லா அவர்கள் இஃப்ராத் சிறந்தது என்று சொல்கிறார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மல்லா அவர்கள் கரான் சிறந்தது என்று சொல்கிறார்கள். இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மல்லா அவர்கள் தமத்து சிறந்தது என்று சொல்கிறார்கள். எல்லாருமே ஹஜ்ஜுக்காக தான் வந்திருக்கிறோம், எல்லாருமே எஹ்ராம் கட்டி தான் இருக்கிறோம். ஆனா எஹ்ராமுடைய நீயத்து வித்தியாசமாக இருக்கிறது, சில அங்கு ஃபர்துகளும் வித்தியாசப்படுகிறது. இஃப்ராத் செஞ்சு போகக்கூடியவர்கள் அங்கு ஹஜ்ஜுக்காக மட்டும் போகிறார்கள், அவர்கள் பிஞ்சி உம்ராவை தனியே செய்வார்கள். ஹஜ்ஜை முடித்துவிட்டு அவர்கள் உம்ராவை தனியே செய்வார்கள். யாரு தமத்து செய்கிறார்களோ அவர்கள் உம்ராவை முடித்துவிட்டு எஹ்ராம் களைந்துவிட்டு எட்டாம் அன்று அவர்கள் ஹஜ்ஜுக்காக ஆயத்தமாகி அவர்கள் அங்கு போகிறார்கள். கரானுடைய அந்த எஹ்ராமுடைய நீயத்தில் போனவர்கள் உம்ராவையும் ஹஜ்ஜையும் உண்டாக சேர்த்துக் கொண்டு அவர்கள் ஒரே எஹ்ராமில் ஹஜ்ஜை முடிக்கிறார்கள், உம்ராவை முடிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததே ஒரே ஒரு ஹஜ்ஜு தான், ஆனால் எஹ்ராம் மூணாக இருக்கிறது. பார்த்த சஹாபாக்கள் இந்த மூணு விதமாக பார்த்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணையும் அனுமதித்தார்கள். இஸ்லாம் அதை ஆதரிக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மூணு கருத்துகளுக்கும் இடையில் போட்டியும் போராமையும் சண்டையும் கிடையாது. நீ தமத்து செய்தாய் இல்ல அது தவறு, நான் இஃப்ராத் செய்தேன் அதுதான் ஏற்றம், நீ கிரான் செய்தாய் அது பிழை, நான் தமத்து செய்தேன் அதுதான் சரி என்ற வாதம் இங்கு வேண்டாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரும் ஒரு சிறந்த பண்பாடாக இருக்கிறது. நாலு வகைகள் ஐந்து வகைகள் இஸ்லாம் ஷரியத் நமக்கு காட்டிருக்கும் பொழுது ஒருவர் ஷரியத்துடைய கண்ணோட்டத்தில் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் என்ற இந்த நாலு மூலாதாரங்கள் இந்த நாலு அடிப்படையை மையமாக வைத்து எடுக்கப்படக்கூடிய தீர்மானத்தை மையமாக வைத்து ஒருவர் இஸ்லாமிய ஷரியாவுடன் வாழ்கிறார் என்றால் அவர் இவருடைய பார்வையில் இது சுன்னத்தாக இருக்கும், அவருடைய பார்வையில் அது பிதத்தாக இருக்கும். இவருடைய பார்வையில் சுன்னத்தாக இருக்கட்டும், அவருடைய பார்வையில் பிதத்தாக இருக்கட்டும், அது பிரச்சனைக்குரியது அல்ல என்பதை மிக அழகாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்தை பலரும் இப்படி வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஒரு இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு சாரார் உண்டை ஹராம் என்று சொல்கிறார்கள், இன்னொரு சாரார் அதை ஹலால் என்று சொல்கிறார்கள். இவர் ஹராம் என்று சொன்னதினால் இவர் அழிய போவதும் அல்ல, அவர் ஹலால் என்று சொல்வதனால் அவர் அழிந்துவிடப் போவதும் அல்ல என்பதை மார்க்கத்துடைய அடிப்படையாக அமைந்திருக்கிறது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பார்வையில் அழுகை என்பது அது நிச்சயமாக வர முடியும், ஆனால் யார் வசியத் செய்கிறார்களோ, யார் பணம் கொடுத்து அழுக வைக்கிறார்களோ அதுதான் தவறானது. உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய பார்வையில் ரெண்டுமே தவறானது. கண்ணியமானவர்களே, ஆனால் அந்த ஒழுக்கத்தை பேணி அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் உமர் ரழியல்லாஹு அன்ஹவர்கள் மீதே. நபி அவர்கள் சொன்னதை நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹவர்கள் விளங்க வைத்தார்கள். ஆக சுருக்கமாக இதை நான் நீடிக்க விரும்பவில்லை. நாம் முன்வைத்த 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம்
முன்வைத்த அந்த ஜுமா ஹுத்பா அதை இந்த நாட்டு மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் நாம் பார்க்கும் பொழுது யூனிட்டி வித் இன் டைவர்சிட்டி, மாற்று கருத்துகளுக்கு மத்தியில் ஒற்றுமை எப்படி வளர வேண்டும், வேற்றுமையில் ஒற்றுமை எப்படி காண வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை வைத்துதான் கண்ணியமான சகோதரர்களே அன்றைய ஹுத்பா ஓதப்பட்டது. அதுக்கு ஏராளமான ஆதாரங்கள், ஏராளமான சரித்திரங்கள், ஏராளமான அடிப்படைகள் அங்கு முன்வைக்கப்பட்டது. மாற்று கருத்துகள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவருக்கொருவர் எப்படி ஒற்றுமையும், ஒருவருக்கொருவர் எப்படி புரிந்துணர்வும், ஒருவருக்கொருவர் எப்படி விட்டுக் கொடுப்பும், ஹதரத் அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் படிக்கலாம். ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லி காட்டுகிறேன். இமாம் ஹதரத் ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹ் புகாரியில் பதிவு செய்கிறார்கள். இமாம் புகாரி அவர்கள் சொல்கிறார்கள், ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஒரு சிலர் தவறான முறையில் சில யூத சூழ்ச்சி, சில முனாஃபிகீன்களுடைய தவறான அணுகுமுறையின் காரணத்தினால் சில நல்லவர்களும் அந்த சிக்கலில் சிக்கிக் கொண்டார்கள். எப்பொழுதும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சில சுயநலவாதிகள் தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி நல்லவர்களையும் பலி கொடுத்து விடுவார்கள். சுயநலவாதிகளின் சுயநலத்தின் காரணத்தினால் நல்லவர்களும் பறிபோகக்கூடிய ஏராளமான சந்தர்ப்பங்கள் உருவாகுதுண்டு. அதனால் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உஸ்மான் ரழியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் சில சூழ்ச்சிக்காரர்கள், சில யூத தந்திரவாதிகள், அதே நேரத்தில் சில நயவஞ்சர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்கள் செய்த சூழ்ச்சியில் சில நல்லவர்களும் போய் சிக்கிக் கொண்டார்கள். சண்டை மதீனாவில் மூண்டது. ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு வீட்டுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சிலர் போய் மஸ்ஜிதில் இமாமத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கலீஃபா உஸ்மான் ரழியல்லாஹு அவர்கள் பதவியில் இருக்க, அவர்கள் அமீருல் முஃமினீனாக இருக்க, சில சூழ்ச்சிக்காரர்களுடைய சூழ்ச்சி, சில நயவஞ்சர்களின் சூழ்ச்சி, சில யூதர்களின் தந்திரத்தின் காரணத்தினால் ஏற்பட்ட அந்த பிளவு, அது பயங்கரமான பிளவாகி மஸ்ஜிதுக்குள்ளே வந்து அவர்கள் தொழுவிக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு அவர்களிடத்தில் ஹதரத் அலி ரழியல்லாஹு அவர்கள், ஹதரத் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு போன்றவர்கள் போய் மன்றாடினார்கள். அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாளும் என்னால ஏந்த உயிர் இருக்கும் வரைக்கும் மஸ்ஜிதுக்குள்ள சண்டை செய்வதை நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் என்று உஸ்மான் ரழியல்லாஹு சொன்னார்கள். நான் இங்கே அடைக்கப்பட்டிருக்கலாம், ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கலாம், அது எனக்கு பிரச்சனை அல்ல. இவர்கள் என்னை கொண்டு விடலாம், அது எனக்கு பிரச்சனை அல்ல. ஏந்த வாழ்நாளில் மஸ்ஜிதுக்குள்ள சண்டை செய்வதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அவர்கள் முஸ்லிம்கள், தொழுவிக்கிறார்கள், என்னுடைய கருத்து வேற்றுமை பெற்றிருக்கிறார்கள், பரவாயில்லை, அவர்களுடன் சேர்ந்து நீங்கள் தொழுங்கள், வேற்றுமை அடைந்து போக வேண்டாம் என்று உஸ்மான் ரழியல்லாஹு அவர்கள் வழிகாட்டினார்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஜும்மாக்களை உருவாக்குவதை, ஊர்ல பிளவுகளை ஏற்படுத்துவதை, அந்த இமாமுக்கு பின்னுக்கு தொலமாட்டேன், இந்த இமாமுக்கு பின்னு தொலமாட்டேன் என்றே வேற்றுமை அடைந்து மஸ்ஜிதுகளை உருவாக்குவதை, இது இந்த உம்மத்துக்கு ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய சோதனை என்பதை ஒவ்வொருவரும் மனதில் பதிவைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அப்படித்தான் உருவாக்கிவிட்டாலும் அதையும் சண்டைக்குரிய இடமாக ஆக்கிவிடக்கூடாது. நிதானமாக ஒருவருக்கொருவர் மதித்து கருத்து வேற்றுமையான நேரத்தில் ஒற்றுமையை உண்டாக்க வேண்டுமே தவிர எரியும் நெருப்புல எண்ண ஊற்றக்கூடிய சமூகமாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது என்பதை மிக வலியுறுத்தி சொல்கிறேன், திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறேன். நான் 14ஆம் திகதி செப்டம்பர் மாதம் நிகழ்ச்சி அந்த ஜும்மா ஹுத்பாவை திரும்ப திரும்ப கேளுங்கள், அடிக்கடி கேளுங்கள், ஒவ்வொருவரும் கேளுங்கள், அதை மக்கள் மத்தியில் விநியோகிங்கள், அந்த கருத்து நிலைப்பாட்டுக்கு வாருங்கள். எல்லோரும் ஏகோபித்த முடிவை தான் நான் இந்த இடத்தில் வந்து பேசுவதுண்டு. கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, நேற்று இரவு நாம் ஒரு மஷூரா ஒன்று நடத்தினோம். அது இந்த நாட்டுடைய எதிர்காலத்துக்கு மிக ஒரு முக்கியமான மஷூராவாக அமைந்திருக்கிறது. அதை எதிர்காலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில அடிப்படைகளை மையமாக வைத்து ஒரு ஆலோசனை செய்யப்பட்டது. அந்த ஆலோசனையின் நோக்கம், அந்த மஷூராவின் நோக்கம், இந்த நாட்டுடைய எதிர்காலத்தில் இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகம், இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை சமூகம், இந்த ரெண்டு சமூகங்களுக்கும் இடையில் எப்படி ஐக்கியமும் உறவும்
எப்படி ஒற்றுமையும் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வும் வர வேண்டும் என்பதற்காக நேற்று ஒரு 70-80-100 பேர் கொண்ட ஒரு சபையில் ஒரு ஆலோசனை செய்யப்பட்டு சில தீர்மானங்கள் ஜெமித்துலமாவலால் எடுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பிரியாக்களே, ரெண்டு விஷயம் நாம் கருத்துக்கு எடுக்க வேண்டும். ஒன்று, முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை. அந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை வருவதற்கு ஒற்றுமை பிரகடனம் என்ற ஒன்றை நாம் மஸ்ஜிதுகளில் ஊரூராக ஒவ்வொருவருக்கும் கையில் கிடைக்கும் விதத்தில் இந்த 3-4 வருடங்களாக நாம் இதை விநியோகித்து வருகிறோம். இதை மஸ்ஜிதுகளில் தொங்க வைத்திருக்கிறோம். இந்த ஒற்றுமை பிரகடனம் அதை எந்த ஒரு தரீக்காவை, எந்த ஒரு ஜமாத்தை, எந்த ஒரு அமைப்பை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டல். இது மிக சுருக்கமானது. இது சுமார் 8 பக்கங்கள் கொண்டது. ஆனால் இதில் 8000 விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இதை முஸ்லிம் உம்மத் மஸ்ஜிதுகளில் பேணி நடப்பார்கள் என்றால் யாருடைய கருத்தையும் மற்றவர்கள் மத்தியில் திணிக்க முற்படக்கூடாது. ஷாஃபி, ஹனஃபி, மாலிகி, ஹம்பலி என்று 4 இமாம்களுடைய கருத்துகள் இருக்கிறது. சலஃபி, சூஃபி என்ற பல கருத்துகள் இருக்கிறது. ஒருவரும் மற்றவருடைய கருத்தை திணிக்கிறதன் மூலமாக அங்குதான் பிளவும் சண்டையும் உருவாகிறது. சரி, பிளவு சண்டை வரக்கூடிய நேரத்தில் சொல் ஒற்றுமையாகுவது, ஒற்றுமைப்படுத்துவது, ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவது இஸ்லாம் வலியுறுத்தும் மிக அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இரண்டாவது, கண்ணியமானவர்களே, நாம் எடுத்திருக்கும் ஒரு தீர்மானம், இது பல காலமாக நாம் வலியுறுத்தி வரும் ஒரு விடயம்தான் இந்த அடிப்படையாக இருக்கிறது. அது என்னவென்றால், நாம் பல சமூகங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்று, முஸ்லிம்கள் என்று நாம் பல சமூகங்கள் சேர்ந்து வாழ்கிறோம். எங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிளவுகள் மிக பயங்கரமானது. மற்ற சமூகங்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய நாம் எப்படி ஐக்கியத்துடனும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டல் மிகவும் அவசியம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் அந்நியர்களுடன் டயலாக் பிட்வீன் அதர் ரிலிஜன், கோ எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு ஹாமனி, ஒரு நிம்மதியான ஒரு சூழலை ஏற்படுத்த மாற்றை மதத்தவர்களுக்கு மத்தியில் டயலாக் என்ற அந்த ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு அடிப்படையான ஒரு ஆலோசனை நேற்றை நாம் கொழும்பில் ஏற்படுத்தி அதுக்கான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் அந்நியர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டல் மிக சுருக்கமாக 15-16 அம்சங்கள் உள்ளடக்கிய ஒரு தொகுப்புண்டை நாம் வெளியிட இருக்கிறோம். அதுக்கு சில மகாநாடுகளை, சில கருத்தரங்களை ஏற்படுத்தி முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு 30 வருட யுத்தத்துக்கு பிறகு இந்த நாடு ஒரு நிம்மதியான நிலைமை அடைந்திருக்கிறது. இதுக்கு மேலும் யுத்தங்களை நாம் சந்திக்க ஆயத்தமில்லை. இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நாம் எப்படி அந்த ஒற்றுமையை பேணுவது? ஹியூமன்டேரியன், மனிதாபிமான அடிப்படையில் ஒருவருக்கொருவர் மதித்து நடக்க வேண்டும். பௌத்தர்கள் முஸ்லிம்களை, முஸ்லிம்கள் பௌத்தர்களை, இந்துக்கள் பௌத்தர்களை, பௌத்தர்கள் இந்துக்களை, கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களை, முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களை ஒருவருக்கொருவர் எப்படி புரிந்து ஒரு சகோதரத்துவத்துடன் நடப்பது என்பதை மிக அடிப்படையான விஷயம். முஸ்லிம்களின் நாட்டில் வாழும் சகோதர இனங்களோடு இறுக்கமான உறவை வளர்த்துக் கொள்வதே காலத்தின் தேவையாக இருக்கிறது. அத்தோடு பரஸ்பர புரிந்துணர்வும் இது வளர்க்கப்பட வேண்டும் என்பதை அடுத்தபடியான ஒரு முக்கியமான விஷயமாகும். மூன்றாவது, சகிப்பு தன்மையுடன் நடந்து கொள்வதே ஆக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அத்தோடு மேலான சகோதரர்களே, உடன்படக்கூடிய விடயங்களில் ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய, எதுல உடன்படுகிறோமோ அதுல ஒத்துழைப்பு வழங்குகிறது. இது ஆக முக்கியமாக பல சமூகங்கள் மத்தியில் பேணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் கிழக்கு தவிர மற்ற இடங்களில் செறிந்து வாழ்கிறோம். பௌத்த வீடு பக்கத்தில், கிறிஸ்தவ வீடு முன்னால, இந்து வீடு எங்கட பக்கத்தில் இருக்கக்குள்ள இஸ்லாம் எமக்கு வழிகாட்டியிருக்கிறது. எப்படி நாம் இருக்க வேண்டும், எதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு சில வழிகாட்டல்கள் தரப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யும் போது நம்பிக்கை, ஞானயம், பிறருக்கு உதவுதல் போன்ற பண்புகளை முன்னிலைப்படுத்திய பிரச்சாரம் அவர் செய்ய வேண்டும் என்றால் அது அவருடைய பேச்சு எழுத்து என்பதை விட செயலுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். Action speaks louder than words. அவருடைய வார்த்தைகள், அவருடைய செயல், அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும்? முஸ்லிம் தாம் வாழும் பிரதேசங்களில்
இஸ்லாம் கூடும் அந்த சுற்றாட சுத்தம், மனித நேயம், பொது நலன் என்பவற்றை தொடர்பான விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். சுத்தத்தை பேன்றதை இவைகளை, இதே போல பிற சமயத்தவர்கள், ஏழைகள், அனாதைகள், விதவைகள், இவர்கள் அங்கவீனர்கள், நோயாளிகள் போன்ற தேவையுடையவர்களுக்கான உதவிகளை செய்ய நாம் முன்வர வேண்டும். அதுல எந்த வேற்றுமையும் இருக்கக்கூடாது. ஒரு பௌத்த சகோதரர் சகோதரி கஷ்டத்தில் இருக்கிறார் என்றால் அதுல முஸ்லிம் சகோதரருக்கு தான் செய்வேன், அந்த பௌத்தருக்கு, இந்துக்கு, கிறிஸ்தவருக்கு செய்ய மாட்டேன் என்பதே இஸ்லாம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்லி பாராட்டினார்கள், இன்னக்கல தஸில் ரஹ்மத் தஹ்மிலுல் கல்வ துக்ஸிபுல் மஅதும் வ துஈனு அலா நவாஇபில் ஹக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாம் வந்து இந்த தூதை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபித்துவத்துக்கு முன்பு நபி அவர்களிடத்தில் கண்ட அந்த பண்புகளை பற்றி விவரித்தார்கள். நீங்கள் இனபந்துகளை நேசிக்கிறீர்கள், அங்கு யாரும் இஸ்லாத்துக்கு வந்திருக்கவில்லை, அவர்களை இனபந்துகளை நேசிக்கிறீர்கள், கஷ்டமானவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், சிரமப்பட்டவர்களுக்காக பாடுபடுகிறீர்கள், யத்தீம்களுக்காக நீங்கள் உதவி செய்கிறீர்கள். யார் அந்த குஃபர், அந்த ஜாஹிலியத், அந்த சிலை வணங்கக்கூடிய மக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பை தான் அதற்கு ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இங்கு வலியுறுத்துகிறார். அதனால் ஆக முக்கியமாக பிற மதத்தவ சகோதர சகோதரிகள், சிறியவர்கள், ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள், எனக்கு தெரியும் ஒரு ஒரு என்னுடைய மகளுக்கு சிங்கள பாடம் கற்பித்த ஒரு டீச்சர், அந்த டீச்சர் வந்து சமீபத்தில் செத்து போயிட்டா. அந்த டீச்சர் வந்து அங்க குறைவாக உள்ள டீச்சர், அவளுடைய அந்த டீச்சர் வந்து சொல்கிறா, என் மகனுக்கு சப்பாத்து இல்லை கொடுக்கிறதுக்கு, ஸ்கூலுக்கு போறதுக்கு பழைய ஸ்லீப்பருடைய அந்த பாட்டாட கீழே பகுதி எடுத்து, அந்த ஷூடைய மேல் பகுதி எடுத்து அதுல கம்பி போட்டு கட்டிதான் என் மகன் ஸ்கூலுக்கு போகிறார். வேறான சகோதரர்களே, யாராக இருக்கலாம், இஸ்லாம் வலியுறுத்துகிறது மற்றவர்களுடைய சிரமத்தில் நாம் பங்கெடுக்க வேண்டும். மன்னஃபஸ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஒரு மூமினுடைய கஷ்டத்துக்கு ஆ என்ற அந்த கவலை வெளியாகுவது போல ஒரு பிற பௌத்த, இந்து, கிறிஸ்தவ சகோதரருடைய கஷ்டத்தில் ஆ என்று வெளியாகி அவருக்கு உதவி செய்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இந்த அடிப்படையை நாம் பேண வேண்டும். பிற சமய நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்வது, துன்பங்களின் போது ஆறுதல் கூறுவது, மரண வீடுகளுக்கு செல்வது, அவர்களுக்கு உதவுவது என்பன அனுமதிக்கப்பட்டிருப்பதுடன் வரவேற்கத்தக்கபடியாகும். மற்றவர் செத்துவிட்டார் என்றது பணத்துக்கு போகக்கூடாது என்பதல்ல. ஒரு காஃபிருடைய பணத்துக்கு தாராளமாக போகலாம், அவருடைய அந்த பிணத்தை பின்தொடர்ந்தும் போகலாம். ஆனா ஆண் பெண்ணுடைய ஒழுக்கங்களை பேணிக்கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஒரு முஸ்லிமுடைய ஆணுடைய ஜனாசாக்கு ஒரு பெண் வந்து பார்க்கிறது மகரம் இல்லாமல், ஒரு பெண்ணுடைய ஜனாசாவை ஆண் வந்து பார்ப்பது மகரம் இல்லாமல் இஸ்லாம் அனுமதிச்ச ஒரு விஷயம் அல்ல. அது இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதனுடைய பிணத்துக்கு எழும்பி நின்றார்கள். யூதனுடைய பிணத்துக்கு எழும்பிந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அலி ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இது யூதனுடைய பிணம் அல்லவா, நீங்க எழும்பி நிற்கிறீங்களே என்று கேட்டார்கள். நபி அவர்கள், நாம் ஒரு உயிரை மதிக்க கூடாதா என்று கேட்டார்கள். கண்ணியமானவர்களே, நாம் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெரும்பான்மை சமூகத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய நாம் இந்த ஒழுக்கத்தை, பொது வைபவங்களை ஆரம்பிக்கையில் தேசிய கீதம் இசைக்கப்படுவதும் எழுந்து நிற்பதும் நாட்டின் சம்பிரதாயம் என்பதால் அதை கவனத்தில் கொண்டு செயல்படல் வேண்டும் என்பதையும் ஜம்யத்துல் உலமா இந்த நாட்டு மக்களுக்கு கேட்டுக்கொள்கிறது. நாம் ஒரு தேசிய கீதத்தை அங்கு, நாம் நம்முடைய மஸ்ஜிதில் குழந்தை தேசிய கீதத்தை அங்கு ஆரம்பித்து வைப்பது அல்ல. பொது இடங்களில், ஸ்கூல்களில் சில வைபவங்களில் நடைபெறுகிறது. அந்த நேரத்தில் நாட்டுடைய கலாச்சாரம் என்ற அடிப்படையில் தான், அங்கே மார்க்கத்தில் ஒரு விஷயம் என்று அல்ல, ஒரு கலாச்சாரம் என்ற அடிப்படையில் அங்கு எழுந்து நிற்க வேண்டிய ஒரு கட்டமாக இருக்கிறது. அதில் நாட்டுடைய பற்றின் அடிப்படையில் இதை நாம் பேணி வருவது அவசியமாகும். பிற சமயத்தவர்கள் பள்ளிவாசலுக்குள் வர வேண்டும் என்ற விருப்பம் விரும்பும் பட்சத்தில் பள்ளிவாசலின் ஒழுக்கங்களை குறிப்பிட்டு அவர்களை வரவேற்பதுடன் ஆண்கள் பெண்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்கள், முறைகளை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும்.
கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரோதிகளை கூட எதிரிகளை கூட மஸ்ஜிதுக்குள்ள வைத்துதான் நபி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எங்கட மஸ்ஜிதுகளுக்கு ஒரு பௌத்த, ஒரு ஹிந்து, ஒரு கிறிஸ்தவ ஃபாதரி வருவதற்கு சில நேரம் விரும்பலாம். அவர்களுக்கு அழகான ஏற்பாடுகள் செய்து சென்ற ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்பு இந்த நாட்டுடைய இந்த SLBC உடைய சேர்மன் இங்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவருக்கு இந்த இடத்துல குற்றம் போட்டு எங்களுடைய பயானை கேட்க வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாம் இந்த மஸ்ஜிதில் ஏற்பாடு செய்து கொடுத்தோம். அதனால இது இஸ்லாம் அனுமதிச்ச சில விஷயங்கள். பெண்கள் வர வேண்டும் என்று இருந்தால் அதுக்குரிய ஒழுக்கம் இஸ்லாம் இப்படிதான் சொல்கிறது. அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு யாரும் போகும் பொழுது சில ஒழுக்கத்தை பேர வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று எங்களுடைய இடத்துக்கு வரும் பொழுது இந்த ஒழுக்கத்தை பேண வேண்டும் என்ற இந்த வழிகாட்டலும் நாம் செய்ய வேண்டிய அவசியமாக இருக்கிறது. பிற சமயத்தர்கள் கொண்டாடும் மத சார்பற்ற போலீஸ் மற்றும் கிராம சேவைகள் உத்தியோகத்தர்கள் நலன் பாராட்டு பாடசாலை வாரம் மாணவர்களை பாராட்டுதல் டெங்கு ஒழிப்பு போன்ற நிகழ்வுகளின் போது அவர்களை வாழ்த்துவதோ அவர்களுக்கு அன்பளிப்புகளை வழங்குவதோ தவறல்ல என்பதையும் இங்கு குறிப்பிட விரும்புகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, எமது மகிழ்ச்சிகரமான துக்ககரமான நிகழ்வுகளை முன்மாதிரியானதாக அது ஆக்குதல் வேண்டும். எங்கட மகிழ்ச்சி எங்கட துக்கம் அது முன்மாதிரி. எமது திருமணம் மற்றும் வைபவங்களுக்கு அவர்கள் அழைப்பதும் அவர்களது வைபவங்களுக்கு நாம் செல்வதும் அனுமதிக்கப்பட்டதாகும். ஆனால் அங்கு இஸ்லாமிய ஷரியா வரையறைகளை மீறாமல் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம். அந்நியர்களுடைய வைபவங்களுக்கு நாம் போவது, அவர்கள் எங்களுடைய வைபவங்களுக்கு வருவது இஸ்லாம் அனுமதிச்ச விஷயமாகும். ஆனால் அதே நேரத்தில் மதுபானம் தவறான காரியங்கள் அங்கு நடக்கும் பொழுது நாம் அதிலிருந்து தவறு நடந்து கொள்வது மிக ஒழுக்கத்தை பேண வேண்டிய ஒரு விஷயமாகும். முஸ்லிம்கள் தமது கட்டடங்களை எவருக்கும் வாடகைக்கு விடுவதை அனுமதிக்கப்பட்டதாகும். முஸ்லிம்கள் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்களுக்கு தன்னுடைய இடங்களை வாடகைக்கு கொடுக்கலாம். ஆனால் பாவமான காரியங்களை அங்கு இடம்பெறும் என தெளிவாக தெரிந்தால் அவ்வாறு செய்ய முடியாது. மது விற்பனை, சூதாட்டம், வட்டிக்கடை வங்கி போன்றவற்றுக்கு கொடுப்பது தடையான விஷயமாகும். முஸ்லிம்கள் வாழும் பிரதேசங்களில் குத்பா பிரசங்கங்கள், ஒன்று கூடல்கள், பயான்கள், முஸ்லிம்களது பொது நிகழ்ச்சிகள் என்பவற்றுக்காக ஒளிபெருக்குகளை பாவிக்கும் போது சட்டத்தை பேணி நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பாடசாலைகள் காரியங்களில் மருத்துவமனைகள் போன்றவற்றுக்கு அருகில் ஒளிபெருக்குகள் பாவனைகளை குறைக்க வேண்டும். இந்த ஒளிபெருக்கு இருக்கிறதே லவுட் ஸ்பீக்கர் இந்த மயக்கிவைகள் தேவைக்கேற்று நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர சட்டத்தை பேணி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது. குர்பானி அக்கிகா போன்ற நோக்கங்களுக்காகவோ இறைச்சி கடைகளுக்காகவோ ஆடு மாடுகளை குர்பானி கொடுக்கும் போது ஒதுக்குப்புறமாகவும் அறுப்பதோடு அவற்றின் கழிவுகளை மிகவும் கவனமாக அப்புறப்படுத்த வேண்டும். மிருகங்களை இடம் விட்டு இடம் எடுத்து செல்லும் போது மட்டுமன்றி சகல சந்தர்ப்பங்களிலும் இஸ்லாம் கூறும் அறுப்பு ஜீவகாரூண்ய விதிகளை பின்பற்றுவதோடு நாட்டின் சட்டங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் ஜமியத்துல்லாமா இந்த நாட்டு முஸ்லிம்கள் மட்டுமல்ல இந்த ஒழுக்கங்கள் உலகத்தில் வாழும் சிறுபான்மை நாடு முஸ்லிம்கள் அனைவர்களும் பேண வேண்டிய அடிப்படைகளாக இருக்கும் என்பதை முஸ்லிம்கள் திருமண வைபவங்களை வீடுகளிலோ வரவேற்பு மண்டபங்களோ ஏற்பாடு செய்யும் போது இயன்றவரை எளிமையை கடைபிடிப்பதோடு ஆடம்பரத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் வேண்டிக் கொள்கிறது. பொது போக்குவரத்து சாதனங்களில் பிரயாணம் செய்யும் போது கையடக்க தொலைபேசிகளில் பேச நேரிடலாம். சக நண்பர்களுடன் உரையாடிய வேண்டிய நிலை ஏற்பட்டாலோ இயன்றவரை சத்தத்தை தாழ்த்தி பிறருக்கு இடையூறு இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். மேலும் நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள், வயோதிபர்கள் போன்றவர்களுக்கு தமது ஆசனங்களை வழங்குவதற்கு முன்வர வேண்டும். பஸ்களில் ட்ரெயினில் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் அந்த நேரத்தில் நோயாளிகள் கஷ்டமானவர்கள் மாற்று மதத்தவர்கள் வரக்குள்ள எந்த ஒழுக்கத்தை பேண வேண்டும் என்ற இந்த சில வழிகாட்டல்களை ஜமியத்துல் உலமா இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு பிற மதத்தவர்களுடன் டயலாக் கோஎக்ஸிஸ்டன்ஸ் இவைகளை நாம் ஏற்படுத்திக் கொண்டு ஒரு சுமூகமான நிலைமையை உண்டாக்குவதற்கு சில சக்திகள் எல்லா காலத்திலும் ஃபித்னாக்களை குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள்.
எங்கள் நாட்டில் வாழக்கூடிய பௌத்த இந்து சகோதரர்கள் பெரும்பான்மையானவர்கள் நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு சிலர் எங்கள தவறானவர்கள் இருக்கிறது போல அவர்களையும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதை மிக நிதானமாக அணுக வேண்டும். ஆக ரெண்டு தலைப்புகள் ஆக முக்கியமானது. உலமாக்கள், முக்கியஸ்தர்கள், படித்தவர்கள், வியாபாரிகள் அனைவர்களும் கருத்து கெடுக்க வேண்டும். மற்ற மதத்தவர்களுடன் நாம் டயலாக் கோஎக்ஸிஸ்டன்ஸ் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும். அதே நேரத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி வித் இன் டைவர்சிட்டி என்ற இந்த அடிப்படையை பேணுவதற்காக வேண்டி ஜமியத்துல்லமா இந்த நாட்டில் உள்ள எல்லா முஸ்லிம்களையும் அழைக்கிறது, எல்லா இமாம்களையும் அழைக்கிறது, எல்லா அரசியல்வாதிகளையும் அழைக்கிறது, எல்லா புத்திசாலிகளையும் அழைக்கிறது, எல்லா தனவந்தர்களையும், வியாபாரிகளையும், உஸ்தாதுமார்களையும், மாணவர்களையும், ஆசிரியர்களையும், இந்த நாட்டு அனைத்து மக்களும் ஒன்றுபற்றி மாற்று மதத்தவர்களுடன் நல்ல புரிந்துணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பதை வேண்டுக் கொண்டே வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களையும் ஒற்றுமையாக வாழ செய்வானாக. முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கும் வேற்றுமைகளை கலைந்து ஒற்றுமையாக வாழ வழிவகுப்பானாக. யா அல்லாஹ் எங்கள் மத்தியில் அன்பை தருவாயாக, ஒருவருக்கு ஒரு புரிந்துணர்வை தருவாயாக, விட்டுக் கொடுப்பை தருவாயாக, ஒருவருக்கொருவர் யா அல்லாஹ் தாராள தன்மையுடன் நடந்து கொள்ள கிருபை செய்வாயாக. எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கட குற்றங்களை மன்னிப்பாயாக, எங்கட தவறுகளை மன்னிப்பாயாக. இந்த வருட ஹஜ்ஜை கபூல் செய்வாயாக. உலக நாட்டுக்கு இதை கொண்டு கைரை நாடுவாயாக. உலகத்தில் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களோ, அது பர்மாவாக இருக்கலாம், அது பலஸ்தீனாக இருக்கலாம், அது ஈராக் ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம், அது காஷ்மீராக இருக்கலாம், உலக நாடு முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தை தருவாயாக. இந்த நாட்டு முஸ்லிம்களும் நல்ல புரிந்துணர்வுடன் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்புடன் நடக்க கிருபை செய்வாயாக. மற்ற மதத்தவர்களுடன் இஸ்லாமிய பண்பாடுகளுடன் அடிப்படையுடன் வாழ கிருபை செய்வாயாக. வாஹிதாவ அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.